ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்சுக்கான டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயிங் 11, பிச் ரிப்போர்ட், பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே. ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேலன்சிங் டீம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக டீமாக தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக தான் இருக்குது பவுலிங்ஸோ பேட்டிங்லேயும். அதே மட்டும் ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்ஸோ பேட்டிங் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், பிளேயிங் 11 பார்த்தலாம் கைஸ். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங் 11 தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வின்னிங் மொமெண்ட்டில் தான் இருக்காங்க. சிஎஸ்கேவாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபியாக இருக்கட்டும். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 4 out of 4 பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 matches வின் பண்ணியிருக்காங்க கைஸ். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தாங்க. ஓகே கைஸ், சிஎஸ்கே பிளேயிங் 11 பார்த்தீங்கனா ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபாப் டுப்ளஸி ஓப்பனிங் பண்ணுவாங்க, மோயின் அலி ஒன் பேட்ஸ்மேன், சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, எம்எஸ் டோனி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், சர்துல் தாக்கூர், லுங்கி இங்கிரி, தீபக் சஹார். அதே மட்டும் ஆர்சிபியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, படிக்கல், சபாஸ் அகமத், கிளென் மேக்ஸ்வெல், ஏபி டிவிலியர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், கைல் ஜெமிஷன், கேன் ரிச்சஸ்டன், ஹர்ஷ் பட்டேல், முகமது சிராஜ், யுஸ்வேந்தர் சஹல். ஓகே கைஸ், லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்தார். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விக்கெட்மே லாஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்டாராக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. வான்கடே ஸ்டேடியம் தான் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும் கைஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா. ஏன் பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறப்போ தான் வான்கடே ஸ்டேடியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூட்டாக ஆரம்பிச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கோர் அடிக்க ரொம்பவே சான்ஸ் இருக்குது. செட் ஆகிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 80 இல்லை 90 ரன்ஸ் பார்த்திங்கன்னா அடிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விராட் கோலி படிக்கல பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கோ. அதே மட்டும் சிஎஸ்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபாப் டுப்ளஸி அண்ட் பார்த்தோன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்தளவு லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் லாஸ் பண்ணாமல் 6 out of 4 அகேன்ஸ்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. கோலி பார்த்தீங்கன்னா 70+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே படிக்கல் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருந்தார். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதே மட்டும் தான் பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அதாவது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாப் டுப்ளஸி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருந்தாங்க. 50+ அடித்தாங்க ரெண்டு பேருமே. ஃபாப் டுப்ளஸி பார்த்தீங்கன்னா 94 என்னமோ அடிச்சிருந்தார். அகைன்ஸ்ட் கேக்கையாருக்கு நல்லா ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேருமே. பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் யாராருன்னு பார்த்தீங்கன்னா லுங்கி, இங்கிரி, தீபக் சஹார் பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோன்னா சாம் கரன், மோயின் அலி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன். அதே மட்டும் ஆர்சிபியை பொறுத்தளவு பார்த்தோன்னா பவுலிங்கில் ஹர்ஷ் பட்டேல், முகமது சிராஜ் அண்ட் கைல் ஜெமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பவுலர்ஸ். பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், ஏபி டிவில்லியர்ஸ், விராட் கோலி அண்ட் தேவட் படிக்கல் மூணு பேரும். நான் அதை பார்த்தீங்கன்னா 4 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட். அதுவும் மிடில் ஆர்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பிளேயர். கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கட்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அனுமோ இருக்கார். அதான் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் மஸ்ட் பி நம்ம டீமில் பிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு சென்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 17 matches வின் பண்ணிடுவாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 9 matches தான் வின் பண்ணிடுவாங்க. 1 match பார்த்தீங்கன்னா 100 results கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாருக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகம் அட்வான்டேஜ் இருக்குது. இவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. பாதி கூட பார்த்தீங்கன்னா பாதி பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தளவு கைஸ். ஓகே கைஸ், கீ பிளேயர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸில் யாராவது மஸ்ட் பி பிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, ஷாம் கரன், ஃபாப் டுப்ளஸி, மோயின் அலி, தீபக் சஹார் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் பெங்களூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷ் பட்டேல் அண்ட் தேவட் படிக்கல் கைஸ். ஓகே கைஸ், கீ பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா யார் யாருன்னு சொன்னால் சொன்னப்பிள்ளையே தான் ஃபாப் டுப்ளஸி, மோயின் அலி, சுரேஷ் ரெய்னா, ஷாம் கரன், தீபக் சஹார். சிஎஸ்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாப் டுப்ளஸி லாஸ்ட் மேட்ச் ஒரு 95, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 33-36 அது மட்டும் அடிச்சிருக்காரு. மோயின் அலி பார்த்தீங்கன்னா பேட்ஸோ பவுலிங் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வேணுமா அவர் கிராண்ட் லீக்ஸ் வேணுமா ட்ரை பண்ணலாம் ஒரு கேப்டன் சாய்ஸ். பட் ஸ்மால் லீக்ஸ் பொறுத்தளவு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்க்கு, வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்க்கு கொடுக்க பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென் தான் இந்த மேட்சை பொறுத்தளவு ஒரு கீ ஃபேக்டராக இருப்பாங்க. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. 33-33-72 அடிச்சிருக்காரு. படிக்கல் நான் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா 3 matches ப்ளே பண்ணார். 3 matches நல்லாவே ஒரு ஃபார்மில் இருக்கார். டச்சில் கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். மிடில் ஆர்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஏபி டிவிலியர்ஸ் அதே மட்டும் தான். ஹர்ஷ் பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்த இயரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்கார் பவுலிங்கில். அதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் பை மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 wickets பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு இருக்காரு அவரேஜாக. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் பி பிக் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், ஓகே கைஸ், வாங்க டீம் கிரியேட் பண்ணலாம். ஓகே கைஸ், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் விராட் அதாவது பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா 81% எடுத்துருவாங்க கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொஞ்சம் ஹையாக இருக்காது. இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விராட் கோலி அல்லது ஏபி டிவிலியர்ஸ் வந்து பிக் பண்ணணும், அல்லது பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் அல்லது கிளென் மேக்ஸ்வெல் பிக் பண்ணணும். யாருனாச்சும் மூணு பேத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் மூணு பேத்தில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ரெண்டு பேர் தான் பிக் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே பிக் பண்ணோம்னா வேறு பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ண முடியாது.
நான் வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ் டோனிக்கு போயிருவேன். ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் தான், 31% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணணும். மேபி நீங்கள் ரொம்ப நல்லாவே சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா எபிடி ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸோட ட்ராப் பண்ண ட்ராப்ல வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸோட ட்ராப் பண்ண மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேபி ஒன் டவுனாக கூட இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கனால அதனால் பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸில் பிக் பண்ணிக்குவேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்னால் விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் ட்ரை பண்ணும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதுலாம் கிளன் மேக்ஸில் வந்து ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஏபி டிவிஎஸ் ட்ரை பண்ணலாம். பட் என்னோட டீமில் நான் கிளன் மேக்ஸில் ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதே மாதிரி நான் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னப்பே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 4 பேருமே பிக் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டுப்ளேசி, படிக்கல் அண்ட் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா 4 பேருமே பிக் பண்ணிட்டு விக்கெட் கீப்பர்ஸில் நான் சொன்னப்பே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. மேபி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு விராட் கோலியை நீங்கள் ஏபி டிவிஎஸ் கூட பிக் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் கைஸ். அதே மாதிரி ஆல்ரவுண்ட்ஸில் என்ன யாரும் மோயின் அலியை பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்குவேன். அதே மாதிரி பவுலர்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஹர்ஷ் பட்டேல் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லவே தேவை ஒரு மஸ்ட் பிக் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தீபக் சகரும் பார்த்திங்கன்னா எடுத்தாருனா விக்கெட் ஃபோர் விக்கெட் எடுத்துகிட்டுருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 பாயிண்ட்ஸ் தான், செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 130 அண்ட் பார்த்திங்கன்னா 10 மேட்ச்சில் 2 பாயிண்ட்ஸ் தான். அது ஃபோர்த் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 124. இந்த மேட்ச்சில் கம்மியாக எடுப்பாருன்னு கேட்டுறாதிங்க. ஏன் பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், அதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் பவுலிங்கில். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா கைல் ஜெமிஷன், அதுக்கே பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிட் இருக்காங்க, முகமது சிராஜ் இருக்காங்க. முகமது சிராஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இல்லாமல் பார்த்திங்கன்னா கை ஜெமிஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக வருவார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் பார்த்தோம் நமக்கு 9 கிரிக்கெட் லெஃப்ட்டில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லுங்கி இங்கிடியை பிக் பண்ணேன். லுங்கி இங்கிடி பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருந்தார், நல்லாவே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். 101 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டச்சில் தான் இருக்கார் பவுலிங்கில். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேப்பாக ப்ளே பண்ணல ஸ்மால் லீக்ஸில் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு கொடுத்துக்கலாம் கேப்டன் சாய்ஸ். மேபி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா மோயின் அலிக்கு ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை கேப்டன் சாய்ஸ் விராட் கோலிக்கு கொடுத்துங்க. 21% பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு தான் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா கேப்டன் சாய்ஸ் விராட் கோலிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நான் மோயின் அலியை பிக் பண்ணேன். மோயின் அலி பார்த்திங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பவுலிங் நல்லாவே ஃபார்மில் இருக்காரு. மேபி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணணும் இன்னொன்று சேஃபாக ப்ளே பண்ணணும் ஃபாப் டபுள்சிலிருந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் வைஸ் கேப்டன் சாய்ஸ். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா மோயின் அலி வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மேபி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரே டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னா கிளன் மேக்ஸ்வெல் கூட நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்டன் சாய்ஸ் விராட் கோலிக்கும் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா மோயின் அலியும் கொடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸ்மால்ஸை பொறுத்தவரை சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே கைஸ், அங்கே டீம் பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் நான் சொன்ன பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி செலக்ட் பண்ணியிருக்கேன். மேபி பார்த்திங்கன்னா நீங்கள் விராட் கோலி அது ஏபி டிவிலியர்ஸ் இதாவது பார்த்திங்கன்னா விராட் கோலி அல்லது பார்த்திங்கன்னா கிளன் மேக்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு ரெண்டு பேத்தில் யாருனா சொல்ல நீங்கள் வந்து ஏபிடி வேசி பிக் பண்ணலாம். பட் இருந்தால் பார்த்திங்கன்னா நான் கிளன் மேக்ஸோ அண்ட் விராட் கோலிக்கு போட்டுருக்கேன், அந்த காம்பினேஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன். நீங்கள் மேபி நான் சொன்ன அப்படியே ஏபிடி வேசி ட்ரை பண்ணுங்க. ஓகே கேஸ், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி, பேட்ஸ்மேனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விராட் கோலி, ஃபாப் டுப்ளேசி, ருத்ராஜ் கெய்க்வாட், படிக்கல் 4 பேருமே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா கிளன் மேக்ஸ்வெல், மொயின் அலி. பவுலர்ஸில் பார்த்தோம்னா தீபக் சஹர், ஹர்ஷ் பட்டேல், கைல் ஜெமிஷன் அண்ட் லுங்கி இங்கிரி. ஓகே கைஸ், இந்த டீமை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் லீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஷேப்பாக ப்ளே பண்ணணும் அதே டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லைனப்புக்கு அப்புறம் பிளேயர்ஸ் யாரும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு இந்த பிளேயிங்கில் வந்து இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டீமை வந்து ப்ளே பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுங்க. மேபி பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா மோயின் அலியை ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கல கூட ட்ரை பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ளே பண்ணலாம், நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துட்டு தான் போகிறீங்க, அந்தளவுக்கு லைக் பண்ண படிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். மறக்காமல் லைக் கொட்டி பண்ணிடுவேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.